ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே சேல்ஸ் வந்து செப்டம்பர் 27ஆம் தேதியில் ஆரம்பிக்குது. இதில் வந்து பலவிதமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு ஆஃபர்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. இப்போ ஒன் பை ஒன்றாக ஸ்மார்ட் ஃபோனோட பிராண்ட்ஸ் வந்து அவங்க என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்குலாம் ஆஃபர்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத அவங்களே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த வரிசையில் இப்போ மோட்டரில் வந்து அவங்களோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்னென்ன மோட்டரில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு ஆஃபர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூலம் மோட்டரோலா ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து மோட்டரோலா H50 Pro அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. இந்த ஃபோனுக்கு வந்து ஆஃபர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது இந்த ஃபோனில் 6.7 இன்ச்சுக்கான 1.5K பி ஒயிலி டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 144 Hz ரிஃப்ரெஷேட்டோட வர இந்த டிஸ்பிளே 2000 பீக் பிரைட்னஸ் இருக்கு. இதுபோக கார்னிங் கோலா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் தராங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்கு. இந்த ஃபோனுக்கு ஸ்னாப் ட்ராகனோட 7 Gen 3 அப்படிங்கிற ப்ராசர் கொடுக்குறாங்க. மற்றபடியா ரேம் வெர்ஷன் LPDDR4X ரேம் பயன்படுத்துகிறாங்க. ஸ்டோரேஜ் UFS 2.2 தான் வருது. இந்த ஃபோன் ஆண்ட்ராய்ட் 14 OS ரன் ஆகுது. மேலும் ஃபோனோட பேக் சைட் பார்த்துட்டிங்கன்னா பிரைமரி கேமரா 50 MP கேமரா, ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட வருது. ரெண்டாவதாக ஒரு 13 MP அல்ட்ராவைட் சென்சர் கொடுக்குறாங்க. இதே கேமரா மேக்ரோ ஷாட்ஸும் எடுக்கலாம். மூணாவதாக ஒரு 10 MP டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுக்குறாங்க. இல்லை 3X ஆப்டிகல் ஜூம் கொடுக்குறாங்க. 50X வரையும் ஹைப்ரிட் ஜூம் கொடுக்குறாங்க. மற்றபடி ஃப்ரண்ட் சைடில் செல்ஃபிக்காக 50 MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. 5G சப்போர்ட் மட்டும் இல்லாமல் NFC இருக்குது. 4500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 125 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் 50 W வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. இந்த ஃபோனில் வந்து 12 GB ரேம் வித் 2 GB ஸ்டோரேஜோட வேரியன்ட் வந்து 35,999 அப்படிங்கிற பிரைசிங் வச்சிருந்தாங்க. இப்போ பேங்க் ஆஃபர்ஸ் போன்ற சில ஆஃபர்ஸ் வந்து சேர்த்தாங்கன்னா இந்த ஃபோனோட ரேட் வந்து வெறும் 27,999 அப்படிங்கிற பிரைசிங்க்கு வாங்க முடியும். ரெண்டாவதாக நம்ம பார்க்கறது மோட்டரோட H50 Fusion அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஃபோன்லையும் 6.7 இன்ச்சுக்கான HD+ ரெசல்யூஷன் உள்ள OLED டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. கர்வ் டிஸ்ப்ளே ஆக வருது. HDR10+ சப்போர்ட் இருக்கு. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்னிங் கோலா கிளாஸோட 5 ப்ரொடக்ஷன் வருது. இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட ப்ராசர் பொறுத்தவரை நமக்கு ஸ்னாப் ட்ராகனோட 7S Gen 2 சிப்செட்ல கொடுக்குறாங்க. மேலும் ரேம் வெர்ஷன் LPDDR4X ரேம், ஸ்டோரேஜ் வந்து UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. ஆண்ட்ராய்ட் 14 OS ரன் ஆகிற இந்த ஃபோனுக்கு பேக் சைடில் 2 கேமரா இருக்கு. மொத கேமரா 50 MP சோனியோட LYT 700C அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் இருக்கு. ரெண்டாவது 13 MP அல்ட்ராவைட் சென்சர் கொடுக்குறாங்க. இதே கேமரா மேக்ரோ மோட் ஷாட்ஸும் எடுக்கலாம். மற்றபடி செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது 32 MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, IP68 ரேட்டிங் இருக்கு, 5000 mAh பேட்டரி, 68 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தராங்க. இந்த ஃபோனை வந்து பேங்க் ஆஃபர்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி இப்போ 19,999 அப்படிங்கிற ஆஃபர் பிரைசிங்ல கொண்டு வரதா இருக்காங்க. மூணாவதாக மோட்டோரோலாந்து H50 Neo அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வராங்க. இந்த ஃபோனை வந்து புது கலர்ஸ்லையும் கொண்டு வரத போறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது இல்லை ஒரு 6.4 இன்ச்சுக்கான 1.5K OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வருது. அது மட்டும் இல்லாமல் LTPO பேனலாக கொடுக்குறாங்க. மேலும் வந்து 3000 பீக் பிரைட்னஸ் போது. கார்னிங் கோலா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் தராங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்கு. சிப்செட்டை பொறுத்து நமக்கு மீடியா டெக்கோட டிமெஸ்டி 7300 அப்படிங்கிற சிப்செட் கொடுக்குறாங்க. ஆண்ட்ராய்ட் 14 OS ரன் ஆகிற இந்த ஃபோனில் பேக் சைடில் 3 கேமரா கொடுக்குறாங்க. மொத கேமரா 50 MP சோனியோட லிட்டியா 700C அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட வருது. ரெண்டாவதாக 13 MP அல்ட்ராவைட் கேமரா கொடுக்குறாங்க. இதே கேமரா மேக்ரோ மோட் ஷாட்ஸும் எடுக்கலாம். மூணாவதாக ஒரு 10 MP டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் சைடில் 32 MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது போ ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. மேலும் இந்த ஃபோனில் IP68 ரேட்டிங் இல்லாமல் இந்த ஃபோனை MIL STD 810H அப்படிங்கிற மிலிட்டரி ஸ்டாண்டர்டில் பில் பண்ணிக்காங்க. அதான் ஃபோன் வந்து அவ்வளோ ஈஸியாக உடையாது. 5G சப்போர்ட்டும் இருக்கு. இந்த ஃபோனுக்கு 4300 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 68 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் 15 W வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. இந்த ஃபோனோட பிரைசிங்க வெறும் 22,999 அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணிக்காங்க பேங்க் ஆஃபர்ஸ்லாம் சேர்த்து. அடுத்ததாக மோட்டோரோலாந்து ஜி சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எனக்கு ஆஃபர் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மோட்டோரோலாந்து G85 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. இந்த ஃபோனில் ஒரு 6.67 இன்ச்சுக்கான OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. 1600 பீக் பிரைட்னஸோட வர இந்த ஃபோனில் கார்னிங் கோலா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு. சிப்செட் அப்படி பார்க்கணும்னா நமக்கு ஸ்னாப் ட்ராகனோட 6S Gen 3 கொடுக்குறாங்க. மற்றபடியாக இந்த ஃபோனில் ரேம் வெர்ஷன் LPDDR4X ரேமும் ஸ்டோரேஜ் வந்து UFS 2.2 கொடுக்குறாங்க. ஆண்ட்ராய்ட் 14 OS ரன் ஆகிற இந்த ஃபோனில் பேக் சைடில் 2 கேமரா இருக்குது. மொதல் கேமரா 50 MP சோனியோட LYT 600 அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட வருது. ரெண்டாவது 8 MP அல்ட்ராவைட் சென்சர் கொடுக்குறாங்க. மேக்ரோ மோட் ஷாட்ஸ் எடுக்கலாம். இது போக ஃப்ரண்ட் சைடில் 32 MP செல்ஃபி கேமரா, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, IP52 ரேட்டிங்கும் இருக்கு. இது போக 5G சப்போர்ட்டும் தராங்க. இந்த ஃபோனில் 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 30 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தராங்க. ஸோ ஆஃபர் பிரைசிங்கில் இன்க்ளூட் பண்ணி பார்க்கும்போது 8 GB ரேம் வித் 120 GB ஸ்டோரேஜ் விலை 17,999 வாங்க முடியும். அதே 12 GB ரேம் 2 GB ஸ்டோரேஜ் விலை 17,999 அப்படிங்கிற ஆஃபர் பிரைசிங்கில் இந்த ஃபோனை வந்து கொண்டு வராங்க. அடுத்ததாக 15,000 செக்மெண்ட்டில் எனக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து மோட்டோரோலா வந்து Moto G64 5G அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. இந்த ஃபோனில் ஒரு 6.5 இன்ச்சுக்கான Full HD+ ரெசல்யூஷன் உள்ள LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வருது. கார்னிங் கோலா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. மற்றபடியாக இந்த ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனில் சைடில் உள்ள பவர் பட்டனில் இருக்குது. ப்ராசர் பார்த்துட்டு மீடியா டெக்கோட
Dimensity 7025 அப்படிங்கிற சிப்ஸ் கொடுக்குறாங்க. மற்றபடி ராம் வெர்ஷன் எல்பிடி 4S ரேம் பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் வந்து யூஎஸ் 2.2 வருது. இது போக 1 TB மைக்ரோ எஸ்டி கார்டுக்கான சப்போர்ட்டும் இருக்கு. டெடிக்கேட்டட் சிம் ஸ்லாட்டா தராங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோன் ஆண்ட்ராய்ட் 14 ரன் ஆகுது. கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோனோட பேக்ஸில் 2 cameras இருக்கு. மொதல் கேமரா 15 MP பிரைமரி கேமரா கொடுக்குறாங்க. ஆப்டிகல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்டோட இருக்கு. ரெண்டாவது ஒரு 8 MP அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. இதே கேமரா மேக்ரோ மோட் ஷாட்ஸும் எடுக்கலாம். இது போக 16 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. மேலும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. IP52 ரேட்டிங்கோட வர இந்த ஃபோனில் 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. இந்த ஃபோனோட பிரைசிங் இப்போ வெறும் 13999 அப்படிங்கிற பிரைசிங்கில் கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக என்னென்ன மோட்டோரோலா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்குலாம் ஆஃபர்ஸ் இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மற்ற பிராண்ட்ஸோட ஸ்மார்ட் ஃபோன்ஸில் என்னெல்லாம் ஆஃபர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து தனித்தனி வீடியோவில் வந்து சொல்ல இருக்கேன். அதனால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. நான் அருண், டெக்கிங் தமிழுக்காக. மற்றொரு டிசைனுக்கு வரை நன்றி, வணக்கம்.